வணக்கம். நான் டாக்டர் எம் ஏ ராமச்சந்திரன், நுரையீரல் மருத்துவர், சேலம் காவேரி ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நோய் வந்து பார்த்திங்கன்னா சிலிகோசிஸ். சிலிகோசிஸ் ஒரு புது பேர் கேட்க புதுசாக இருக்கலாம், பட் இது நிறைய பேர்த்துக்கு இருக்குது இன்றைக்கி. ஸோ இது யாருக்கெல்லாம் வரக்கூடிய நோய்னு பார்த்திங்கன்னா, யூஸ்வலாக மண் வேலைகள் செய்கிறவங்க, அதாவது போர்வெல் போடுறவங்க, இந்த கம்ப்ரெசர் ஓட்டுவாங்க இல்லையா, அவங்க கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா மைன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மைன்ஸ்லாம் வந்துட்டு பிளாஸ்ட் சாண்ட் பிளாஸ்ட் பண்ணுறவங்க, சாண்ட் பிளாஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க, ஸோ இந்த மண் வேலைகள் செய்கிறவங்களுக்கு இது வரக்கூடிய நோய். ஸோ இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்துடுமான்னு கேட்டால் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் இந்த மண் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப காமனாக வரக்கூடிய டிசீஸ். ஸோ சிலிகோசிஸ் இந்த நோய் வந்துச்சுன்னா நாம் வந்து எப்படி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்டம்ஸ், அதாவது இந்த வேலை செய்யக்கூடியவர்கள் ரெகுலராக வந்து லங் செக்அப் பண்ணிக்கிறது எனக்குமே நல்லது. ஸோ இது மாதிரி நீங்கள் வேலை செய்தீங்க, இப்போ வந்து உங்களுக்கு இருக்குதா இல்லையா நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு திணல், பிரெத்லெஸ்னஸ். ரெகுலராக நடந்துட்டுருக்கீங்க, ரெகுலராக மேடை ஏறுறீங்க, உங்களுக்கு அப்போல்லாம் மூச்சு வாங்காது, பட் இப்போது நம்ம நடக்கிறோம், நமக்கு மூச்சு வாங்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சிம்டம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இருமல் சளி இருக்கும். ஸோ இருமல் சளி, இந்த மூச்சு வாங்குறது இருக்குது அப்படின்னா நிறைய பேர் நினச்சிக்கோன்னா சாதாரணமாக வரக்கூடிய இருமல் சளின்னு நினச்சிக்குவோம். பட் சிலிகோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது, ரொம்ப க்ரானிக், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6-8 வாரமாகவே சிம்டம்ஸ் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சிலிகோசிஸ் இருக்குதா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அருகில் ஒரு மருத்துவரை போய் பரிசோதிச்சுக்கிறோம். ஸோ மருத்துவர் வந்து ரெகுலராக உங்களுக்கு இப்போது நீங்கள் மாதிரி வேலை செய்கிறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ சிடி ஸ்கேனில் வந்து நமக்கு நுரையீரல் சுருக்கம் கூட சேர்த்து கொஞ்சம் நெறிக்கட்டிகள்லாம் கொஞ்சம் காஞ்சி போன விதமாக இருக்குது அப்படின்னா சிலிகோசிஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட மருத்துவர் சொல்லுவார். ஸோ சிலிகோசிஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு ஒன்ஸ் டயக்னோசிஸ் வந்துடுச்சு அப்படின்னா, இந்த சிலிகோசிஸ் இருக்க பேஷண்ட்ஸுக்கு டிபி அப்படிங்கிற நோய் வந்து வரக்கூடியதுக்கான ஆபத்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ சிலிகோசிஸ் இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து அவங்க லங்கை பாதுகாத்துக்கிறதுக்கு நல்ல உணவும், ஸோ நிறைய தண்ணியும் எடுத்துக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த டஸ்ட் வந்து வெளியே இருக்கணும். ஸோ அந்த வேலை செய்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ்னு சொல்லுவாங்க, பிபி, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பிபி இதெல்லாம் இருக்குது, பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட், இது அவங்க வந்து வேர் பண்ணிட்டு தான் வேலை செய்யணும். ஸோ இது மாதிரிலாம் நம்ம பண்ணோம்னா சிலிகோசிஸ் வராமல் நம்ம வந்து நம்ம தடுத்துக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குதுன்னா மருத்துவரை போய் பார்த்துட்டு நம்ம அவங்க ஆலோசனை கேட்டுக்கிட்டு ரெகுலராக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா இந்த நோய் அதிகமாகாமல் நம்ம தடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நோய் இருக்குது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வந்து மூச்சு பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் வேக்சினேஷன்ஸ், அதாவது யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி நுரையீரல் தொந்தரவு இருக்கவங்களுக்கு அடிக்கடி இந்த பனிக்காலம் குளிர்காலத்தில் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸா ஃபீவர்ஸ் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்கிறதுனால ரெகுலராக அவங்க வேக்சினேஷன்ஸ், இன்ஃப்ளூயன்ஸா வேக்சினேஷனும் நியூமோகோக்கல் வேக்சினேஷனும் எடுத்துக்கணும். ஸோ ரெகுலராக அவங்க அவங்கள பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னாலே போதும், அவங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி தொந்தரவு இருக்கவங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அருகில் ஒரு டாக்டரை பார்த்துட்டு ஒரு தாட்டி பரிசோதிச்சுக்கோங்க. நன்றி.